இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல படிச்சுட்டு வந்திருப்பீங்க ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா மின் தடை அப்படின்னு நீங்க அந்த டாபிக் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அங்க உங்களுக்கு புரியலனா இங்க உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு கிளியரா பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எலக்ட்ரானிக் பேசிக் காம்பனெண்ட்ல கெப்பாசிட்டரை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். இண்டக்டர் வந்து நான் அடுத்ததான் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. யாரு போய் ரெசிஸ்டன்ஸை வந்து வைக்கல சரிங்களா. எல்லா பொருளுக்கும் நேச்சுரலாகவே அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு சரிங்களா. இந்த மெட்டீரியலை வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது இந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி அதாவது அதோட பண்பு தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அது எப்படி அதை வந்து அப்போஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொருள் எடுத்துட்டா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்கும் அணுக்கள் அந்த அணுக்களான தான் பொருள் சரிங்களா. அந்த அணுக்கள்னு இருந்தால் உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான்ஸுங்கிறது கன்ஃபார்ம் இருக்கும். இப்போது கரண்ட் ஃப்ளோ இந்த வழியாக ஒரு இந்த மெட்டீரியலே கரண்ட் ஃப்ளோ நடக்குதுன்னு சொல்கிறார். கரண்ட் ஃப்ளோனா என்ன, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அந்த ஃப்ளோ ஆகிறது தான் கரண்ட் ஃப்ளோன்னு சொல்கிறோம் சரிங்களா. இப்போது இந்த பொருள் இருக்கிற ஆட்டம்குள்ளேயும் அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சரிங்களா. இது ஒரு பேசிக் கான்செப்ட். அதாவது எப்படின்னா, அதாவது ஒரு ஒரு ஹோல்ஸை வந்து இன்னொரு ஹோல்ஸ் வந்து அப்போஸ் பண்ணோம். நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் அப்போஸ் பண்ணோம், பட் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதே கான்செப்ட் தான். பொருள் இருக்கிற எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சரிங்களா. இப்போ கரண்ட் வழியாக பாஸ் ஆகிற எலக்ட்ரான் நெகட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் அப்போஸ் பண்ணோம் சரிங்களா. இந்த அப்போஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி அதாவது அந்த பொருளோட பண்பு தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு காப்பர் கம்பி எடுத்துக்கலாம். இந்த காப்பர் கம்பிலையும் எலக்ட்ரான்ஸ் அதாவது அணு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சரிங்களா. அதுவே ஒரு வுட் எடுத்துக்கலாம். இந்த வுட்டு அதாவது மரக்கட்டை இதுலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சரிங்களா. அப்போது இந்த வழியாக ஒரு கரண்ட்டை நம்ம வந்து பாஸ் பண்ணும்போது இது வந்து அப்போஸ் பண்ணாது, கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆக விட்டுரும் சரிங்களா. ஆனால் எல்லா பொருளுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இப்போ கொடுக்குறது வந்து அப்படியே போகாது, கொஞ்சம் லாஸ் ஆகும் சரிங்களா. அதுவே இந்த வுட்டில் கொடுத்தோம்னா சுத்தமாக கரண்ட் ஃப்ளோ இருக்காது. வுட்டில் கரண்ட் கொடுத்தோம்னா சுத்தமாக கரண்ட் ஃப்ளோ, ஏன்னா வுட்டு வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் மின்தடை வந்து அதிகம், அதனால் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணாது சரிங்களா. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்பப்பெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னா, சம் கரண்ட் ஆர் வோல்டேஜ் வந்து ஒரு ஒரு கண்டக்டர் இல்லைன்னா செமி கண்டக்டர் மேலே செலுத்தும் போது அது ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் அந்த கரண்ட்டுக்கும் ஏதோ சம் ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷன் பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா. அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஸை பற்றி நம்ம படிக்கிறது தான் ஓம்ஸ்லா. அந்த மனுஷன் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த எல்லா பொருளுக்கும் ரிலேஷன்ஸ் இருக்குது. வோல்டேஜ் இருந்தால் வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ ஃபீல் பண்ண முடியும்னா அந்த கரண்ட் ஃப்ளோ நடக்கும் போது ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னு நமக்கு இப்போ கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம ஓம்ஸ்ல பற்றி பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதாவது மாறாத வெப்பநிலையில் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டக்டருக்கு ஏபிங்கிற ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில வந்து ஏற்படக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அதாவது மின்னழுத்தம் வோல்டேஜ் வந்து ஒன்று கிரியேட் ஆச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய கரண்ட் அதாவது ஐ வந்து இதுக்கு ரேசியோவா இருக்கும். அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் ரேசியோவா இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய மதிப்பு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்னா என்னென்னு பார்த்தோம். அப்புறம் அதை பற்றின ஓம்ஸ் லாவையும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போது ஒரு மெட்டீரியலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த மெட்டீரியலை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி மாறுபடுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெட்டீரியலோட லென்த்தை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி மாறுபடுது, லென்த் ஓகேங்களா. லென்த்தை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி மாறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு மெட்டீரியல் எந்த பொருள் ரெசிஸ்டன்ஸ் அந்த பொருளுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த்து சரிங்களா. அதாவது ஒரு பொருளோட லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளோட லென்த் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும் சரிங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு
10 மீட்டருக்கு ஒரு ஒயர் எடுத்துக்கலாம், அது அந்த அதுல வந்து கரண்ட் ஃப்ளோ கொடுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு இருக்கும், ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். அதே வந்து ஒரு 100 மீட்டர் இல்லைன்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஒயர் கொண்டு போயிட்டீங்க, இங்க கரண்ட் கொடுத்தீங்கன்னா அதே கரண்ட் அங்க வரும்னு சொல்ல முடியாது, இடையில கொஞ்சம் லாஸ் ஆகும் சரிங்களா. அதுக்கு அதனாலதான் ரெசிஸ்டன்ஸ் வந்து லென்த் அதிகமா இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையுது அப்படின்னு அவங்க பார்த்தோம் சரிங்களா. அடுத்தது வந்து செகண்ட் வந்து ஏரியா பொறுத்து, அதாவது பரப்பளவை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுமா கம்மியாகும் கேட்டீங்கன்னா, பரப்பளவை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சாரி டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அதாவது ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ளை வருது சரிங்களா, அதுவே நம்ம ஒரு குண்டு பல்புக்கு ஒரு எவ்வளோ கரண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 ஆம்பே 1 ஆம்பே மேக்ஸிமம் இருந்தால் போதும், அதாவது கரண்ட் ரேட்டை சொல்கிறேன் அவ்வளோ இருந்தாலே போதும். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒயர் வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா. ஆனால் வீட்டுக்கு வர கரண்ட் வந்து ஒரு 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் கொஞ்சம் அதிகமாகவே வரும் சரிங்களா. அப்போது அந்த கரண்ட் வந்து பல்பு கொடுத்தோம்னா பல்பு இதாகிடும். அப்போது அந்த ஒயர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து திக்னஸ் வந்து கம்மியாக, அதாவது அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா பரப்பளவு வந்து கம்மியாக இருக்கனால கரண்ட்டு வந்து லாஸ் ஆகுது, அதாவது கரண்ட் வந்து அந்த பல்புக்கு தகுந்த கரண்ட் மட்டும் அது போகுது இடையில வந்து, அதனால பரப்பளவு வந்து கம்மியாகும் போது மின்தடை அதிகமாகுது. அதுவே இப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ற மோட்டார் எடுத்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து கரண்ட் அதிகமா வேணும். அப்போ மோட்டருக்கு அந்த கிணத்து மோட்டர் அதுக்குள்ள யூஸ் பண்ற ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கும். அப்போ திக்னஸ் அதிகமா இருக்கனால கரண்ட்ல எந்த லாஸும் இல்லாம கரண்ட் அப்படியே அலோவ் பண்ணிடுது, அது அதனால அதுல வந்து மின்தடை வந்து கம்மி. அப்போ ஏரியாவை பொறுத்து மின்தடை வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். அதுவே மெட்டீரியலை பொறுத்தும், அதாவது இப்போது காப்பருங்கிறது ஒரு மெட்டீரியல் தான், வுட்டுங்கிறது ஒரு மெட்டீரியல் தான், இப்போ ரெண்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேறு மாதிரி இருக்குல்ல, அப்போ மெட்டீரியலை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் மாறும், டெம்பரேச்சர் பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் மாறும். சரி இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்துட்டோம், இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பற்றி பார்க்கலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு போர்டு இருக்குது, அது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான். இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ரெசிஸ்டர் தான். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மல்டிமீட்டர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். மல்டிமீட்டர் வீடியோ என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த ரெசிஸ்டர் வந்து 2 மல்டிமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம், இதுக்கான கலர் கோடிங் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அது மல்டிமீட்டர் யூஸ் பண்ணால் மல்டிமீட்டர் வச்சு உங்களுக்கு இது பண்ணி காமிச்சேன், இப்போ கலர் கோடிங் வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், அந்த பெருசாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எப்படி கலர் கோடிங் வச்சு கண்டுபிடிக்கிறது, இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய கலர் கோடிங் வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வேணும்னா அதை பார்த்துக்குங்க சரிங்களா. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு கலர் இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே வந்து ரெட்டு, இங்கே சில்வர் சரிங்களா. இப்போது இந்த மொதல் கோடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு, இது ரெண்டையும் ஒன்று சேர்த்திக்கணும். அப்போ இது வந்து மல்டிப்ளேயரு, இது வந்து டோலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு இருக்குது, இங்கேயும் ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் இங்கே ரெட் இருக்குது, இங்கே வந்து சில்வர் கோட்டிங் இருக்கு, சில்வராக கோல்டா கோல்டு கோட்டிங் இருக்குது கோல்டு. இப்போ ஆரஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அதோடய வேல்யூலாம் இங்கே பண்ணணும். இப்போ ஆரஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுக்கு வந்து 3 சரிங்களா, ஆரஞ்சுக்கு வந்து 3 அப்படின்ட்டு இருக்கு. ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர், ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயரில் வந்து எவ்வளவுன்ட்டு 100. இப்போ க்ரீனுக்கு கோல்டா, கோல்டுக்கு வந்து டாலரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு டாலரன்ஸ் வந்து 5%. இப்போ 33, இது ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்குது இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கணும், 33. இது வந்து மல்டிப்ளேயரு, இதை 100 பெருக்கணும், பெருக்கினா என்ன வரும், 10 உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், 1000 ஓம் சேர்ந்தது 1 கிலோ ஓம் சொல்லியிருக்கேன். இப்போ 3300 ஓம் இருக்கு சரிங்களா, 3300 ஓம் இருக்கு. இது எப்படி கிலோ ஓம் கன்வெர்ட் பண்ணலாம்னா 3.3K கிலோ ஓம் சரிங்களா. இப்போ 3K சரிங்களா. இப்போ இந்த டாலரன்ஸ் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, டாலரன்ஸ்னா ஒரு ரெசிஸ்டர் இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூலேயே இருக்காது, சம் வேல்யூஸ் கம்மியாகும் சம் வேல்யூஸ் அதிகமாகும், அந்த சம் வேல்யூஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது அந்த டாலரன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா
3300 ஓம் கொடுத்துருக்காங்க. 5% கொடுத்துருக்கு, 5% அதிகமாக கம்மி, அந்த 5% எவ்வளோ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 5/5 இப்போ இந்த இதுக்கு அடிச்சிட்டோம்னா 33/5 பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும், 3/15 15 165 வரும் சரிங்களா. அப்போ இப்போ 3300 இருக்கு, 365 போட்டோம்னா சம் வேல்யூஸ் இப்போ 3300 165 கம்மியாகி வரும், 165 அதிகமாகி வரும் சரிங்களா. அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 3K, இது வந்து 3K ரெசிஸ்டர், இது வந்து 3K ரெசிஸ்டர். என்னடா 3K ரெசிஸ்டர்னு சொல்லிட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் பெருசாக இருக்கேன் அப்போ இதெல்லாம் சிறுசாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1 வாட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, இது வந்து 1/4 வாட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த வாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட யூசேஜ் அது இப்போ பெரிய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய காத்தாடி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இந்த வேல்யூ தான், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். இப்போ இந்த போர்டில் வந்து இது வந்து பவர் சப்ளை செக்ஷனு, இந்த பவர் சப்ளை செக்ஷனுக்கு அதிக பவர் வந்தாலும் இந்த போர்டு வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து 1 வாட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்குள்ள இது பூரா இன்புட் அவுட்புட் சிக்னல் செக்ஷனு, அதனால இது வந்து 1/4 வாட்ஸ் போட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நான் ரொம்ப தியரிட்டிக்கலாகவும் சொல்ல, ரொம்ப ரொம்ப இது ஈக்வேஷன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு இதுவும் பண்ணல சரிங்களா. அதாவது ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப என்னால் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா சில பேர் எஜுகேஷன், அதாவது ஸ்கூலுக்கு போகாதவங்க காலேஜுக்கு போகாதவங்கெல்லாம் அவங்க படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கா, நான் எலக்ட்ரானிக்ஸ் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க சரியா. அவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருவேளை ரொம்ப ஈக்குவேஷன்ஸ் போட்டு தியரட்டிக்கலாக சொல்லி அவங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே ஓடி ஓடி போயிடுவாங்க. அப்படின்னா பண்ணக்கூட எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது எல்லாமே புரியணும் சரிங்களா. இப்போ ஏன் நம்மளுக்குலாம் தியரட்டிக்கலாக ஈக்குவேஷன்ஸ் வருதுன்னா, நமக்கு கொஞ்சம் கிளியராக, அதாவது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக நம்ம பார்த்துருக்கு தான் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம். ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப பேசிக்ஸ் மட்டும்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. அதனால ரொம்ப என்ன வர வர தியரட்டிக்கலாக போயிட்டு இருக்கான் அப்படின்லாம் நீங்கள் நினச்சி ஒன்றும் பயப்படாதீங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.